குமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழை எச்சரிக்கை. ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பாம்பனில் 100 மீட்டர் தொலைவிற்கு உள்வாங்கிய கடல் நீர், நாட்டு படகுகளும் தரை தட்டியதால் மீனவர்கள் அச்சம். நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குப்பிகள் வீசப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது, டெல்லி காவல்துறையினர் நடவடிக்கை. வேலை வாய்ப்பின்மை அதிகரித்ததே நாடாளுமன்றத்தில் நடந்த அத்துமீறலுக்கு காரணம், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்களவைக்குள் வண்ண புகை குப்பிகள் வீசப்பட்ட விவகாரம், அத்துமீறி நுழைந்தவர்களுக்கு பாஸ் வழங்கிய பாஜக எம்பிக்கு டெல்லி போலீஸ் சம்மன். பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் கழிவுநீர் வெளியேற்றி ஆலையில் அதிகாரிகள் ஆய்வு, கிராம மக்கள் அளித்த புகாரில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை. உசிலம்பட்டியில் MSME மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முத்துராமனுக்கு சொந்தமான 3 இடங்களில் சோதனை, அரசின் முத்திரையை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நடவடிக்கை. சாத்தான்குளம் அருகே அம்பலச்சேரி கிராமத்தில் அனுமதியின்றி இறங்கிய ஹெலிகாப்டர், சம்பவ இடத்தில் சாத்தான்குளம் DSP அருள் ஆய்வு செய்து விசாரணை. போலி கல்விச் சான்றிதழ்கள் தயாரித்து விற்பனை செய்த விவகாரம், தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த 4 பட்டதாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தகவல். எண்ணூர் முகத்துவார பகுதியில் 6வது நாளாக நடைபெற்ற எண்ணெய் கழிவுகள் அகற்றும் பணி, மும்பையைச் சேர்ந்த குழுவினர் கழிவுகளை அகற்றும் பணியில் பங்கேற்பு. 2011 தேர்தலுக்கு பிறகு சந்தித்த துரோகங்களால் தான் தேமுதிகவுக்கு சறுக்கல் ஏற்பட்டது, தோல்விகளால் ஏற்பட்ட மன உளைச்சலே விஜயகாந்தின் உடல்நல குறைவுக்கு காரணம் என பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. கடும் பனிப்பொழிவால் திண்டுக்கல் மார்க்கெட்டிற்கு பூக்கள் வரத்து குறைந்தது, 10 நாட்களுக்கு முன் 1000 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ மல்லிகை 2500 ரூபாய்க்கு விற்பனை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடந்த ஆண்டை விட 20 கோடி ரூபாய் வருவாய் குறைவு, உண்டியல் வசூல், பிரசாதம் விற்பனை குறைவு போன்ற காரணங்களால் சரிந்திருக்கலாம் என தகவல். அரபிக்கடலில் சோமாலியா கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட மால்டா நாட்டு கப்பல், மால்டா கப்பலை மீட்பதற்காக களமிறங்கிய இந்திய கடற்படை. குவைத் மன்னர் ஷேக் நவாப் அல் ஷபாப் காலமானார், வயது மூப்பால் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல். இங்கிலாந்து மகளிர் அணியை 347 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி, டெஸ்ட் போட்டிகளில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற அணி என்ற புதிய சாதனை. மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனை மாற்றியதால் ரோஹித் சர்மா ரசிகர்கள் அதிருப்தி, அணியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஒரே நாளில் 500,000 பேர் அன்ஃபாலோ செய்ததால் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் அதிர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.